வாவ் தமிழக நேர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப்ல பார்க்கக்கூடிய டிஷ் என்ன அப்படின்னா சம்மர் கூலர் அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். வாவ் தமிழக நேர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப்ல பார்க்கக்கூடிய டிஷ் என்ன அப்படின்னா சம்மர் கூலர் அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அதை நம்ம செஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு புதுமையான டிஷ்ஷை செஞ்ச வசுந்தரா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சூப்பர் மேம். போன தடவை நீங்க அந்த குயிக்கா செஞ்சுக்கிறீங்களா? இது அதை விட குயிக்கா இருக்கும். இது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, சோ எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? சோ இதோட முதல் இன்கிரிடியன்ட் என்னன்னா சப்ஜா விதைகள். இது நீங்க கடையில ஈஸியா கிடைக்கும். சப்ஜா சீட்ஸ்னு கேளுங்க, திருநீற்று பச்சையிலையோட அந்த சீட்ஸ். அது ஒரு விதமான துளசி தான். ரொம்ப நல்லது, நம்ம பாடி வெயிட் குறைக்கிறதுக்கு நல்லது. அதே மாதிரி வயிறு வந்து ஃபில் அப் ஆன மாதிரி இருக்கணும், அடிக்கடி பசி எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது இது. இந்த சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது கிர்னி பழம் ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும் மற்ற ஃப்ரூட்ஸோட. அண்ட் நிறைய வந்து அதில் நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமானது. ஸோ அதோடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை கொஞ்சம் கொடுத்தேன், என்ன சுகர் வேண்டாம் அப்படின்றதுனால. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம்ல அந்த டைமில், மதியம் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டமக்கும் ஃபுல்லாகும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் குடிச்ச மாதிரியும் இருக்கும். வேணும்ன்ற அளவு தேவையான அளவு இந்த நாட்டு சக்கரை. இது நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரேயில் வந்து இதை அப்படியே போர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் இது இருந்தால் போதும். சீக்கிரமாக அழகான ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை எடுத்து பார்க்கலாம். வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். 5 minutes later. இது எப்படி இருக்கு? ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி இது ஐஸ் க்யூப் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை நம்ம வந்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்றிட்டு பார்க்கலாம். நம்ம எல்லா டிஷ்ஷும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சதுனால வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நேர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஏன்னா வந்து முன்னாடி இருக்கிற, அதாவது உங்களை வந்து இந்த டெலிவிஷனில் பார்த்த எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்க்குறவங்க வந்து ஆஹா இவங்க அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருப்பாங்க. யூடியூப்பில் வந்துட்டாங்க சூப்பர் அப்படிவாங்க. ஆனால் சமைக்கிறாங்களே அந்த பியூட்டிஷியன்லாம் இப்போ எப்படி இருக்குது, அந்த அந்த அதனோட ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எப்படி உங்கள் ஃபஸ்ட்டு பியூட்டிஷியன் வந்தது 33 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 33 இயர்ஸாக இந்த லைனில் இருக்கேன். ஆனால் குக்கிங் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த லாக்டவுன்லேருந்து தான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குக்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இப்போது குக் வர முடியல அப்படின்ற டைமில் வந்து நானே செய்ய ஆரம்பித்தேன். அப்போ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போவாங்க, பட் இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்த்து ரசித்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மெயினாக நான் குக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என் டாட்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ இட்ஸ் வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹாபியாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன் நான். என்ன என்ன மாதிரி டிஷ்லாம் புதுமையான டிஷ்லாம் இந்த மாதிரி, அதாவது நம்ம இன்டேக்கம் பண்ணிக்கலாம், நம்ம சர்வத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அது மாதிரி எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த மாதிரி தான். பட் நான் நிறையா கற்றுக்கிறது இப்போ வந்து பேக்கிங் நிறையா கற்றுக்குறேன். அப்புறமா வந்து மஃபின்ஸ் பண்ணுறது,
கப் கேக்ஸ் பண்ணுறது, அப்புறம் நிறைய வந்து புட்டிங் டைப்ஸ் இதெல்லாம் கற்றுக்குறேன். நான் சொன்னேன் முன்னாடி உங்ககிட்ட என்னோடய கசன், என்னோடய சிஸ்டர் வந்து நிறைய சொல்லித்தராங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் நிறைய கற்றுக்குறேன். எவ்ரி வீக் அவங்க கிளாஸஸ் ஜூமில் வைப்பாங்க. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு ஆஜராகிறது நான் தான். ஸோ அதில் என்னென்னு பார்த்துட்டு உடனே அதை செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஒரே ப்ரொஃபஷனில் ரொம்ப நாள் இருக்கும்போது நமக்கு வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பேர் புக்ஸ் படிப்பாங்க, சில பேர் பெயிண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து குக்கிங்கில் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதனால நான் அதை செஞ்சுருக்கேன். வீட்டில் உங்கள் டாட்டருக்கும் முடிச்ச உணவு அவங்களுக்கு ஆக்சுவலி என் டாட்டருக்கு வந்து ரொம்ப சவுத் இண்டியன் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறது, ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் அது ரொம்ப அவங்க பாட்டி அவளோட பாட்டி செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அரைச்சி விட்ட சாம்பார் அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான டிபிக்கல் சவுத் இண்டியன் ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், செய்கிறதுக்கும் பிடிக்கும், அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சரி சரி பார்க்கலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. ஸோ இதெல்லாத்தையும் அரைச்சாச்சு. சப்ஜா விதைகளையும் அந்த கிருமி பழமும் கொஞ்சம் நான் பால் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. ரெண்டு பேர்னா அதுக்கு தகுந்த மாதிரி, மூணு பேர்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டாக வேணுன்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆமாம், இரும்பு சத்து ரொம்ப அதிகம் அதில், கால்சியமும் ரொம்ப அதிகம். ஸோ இதில் எல்லாமே ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு, அதனால இதை அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நீங்க தான் எனக்கு இன்னைக்கு கினிப்பி, நீங்க தான் நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு சொல்லுங்க நல்லா இருக்காங்க. ஹெல்த்தியான உணவா சாப்பிட்டுட்டே வரேன் நினைக்கிறேன். நல்லது இல்லை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து தனியாக இருக்குது. இந்த மில்க் ஃப்ளேவர் தனியாக இருக்குது, சீடோட இது தனியாக இருக்குது, எல்லாமே தனித்தனியாக வந்து ஆட் ஆகி மொத்தமாக வாய்ப்பில் இருக்கும் போது அப்படியே நல்லா கூலாக இருக்கா அப்படி இருக்கு. சம்மர் கூலர் இதுதான். சம்மர் கூலர் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக மேம் சொல்லுங்களேன். அப்படியே குடிச்சிருங்க பரவாயில்ல. கரகரன்னு குடிச்சா நம்ம ஆட்கள் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் வச்சுட்டு நம்ம. இந்த மாதிரியான நிறைய டிஷ்ஷை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். மேம் வந்து தொடர்ச்சியாக எந்த மாதிரியான டிஷ்களை எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டணும். அதாவது செகண்ட்ல வந்து ரெடி ஆகுற டிஷ்ஷும் சரி, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கு. எனி டைம் ஆஃப் த டே இதை குடிக்கலாம், காலையில் குடிக்கலாம், மதியம் இல்லைன்னா நைட்டில் எப்போ வேணாலும் குடிக்கலாம். அதுக்கு ஒரு டைமிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சில்லுன்னு குடிக்கலாம், இல்லைன்னா வெளியில் வச்சுட்டும் நார்மலாகவும் இதை குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், அதனால பசியே எடுக்காது. ஸோ நீங்கள் அடிக்கடி சாப்பிடாம இருப்பீங்க, வெயிட்டும் குறையும். சூப்பர் மேம். இந்த மாதிரி அடிக்கடி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.